ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி செக். ஸ்க்விட் கேம், ஸ்க்விட் கேம்ங்கிற சீரீஸ் தான் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி மோஸ்ட் வியூடு சீரீஸாகவே உலகம் முழுக்க இருந்துட்டு இருந்தது. ஸோ அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா 6 டெத் கேம் வச்சு அந்த டெத் கேம்ஸ் எல்லாம் பீட் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசி லெவலுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 45.6 பில்லியன் 1 கிடைக்க போகுது. ஸோ இந்த கேமுக்கு நீங்கள் போக ரெடியா? என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா, எஸ், ஒரு நாள் நீங்கள் ஒரு நாள் ரொம்பவே உங்ககிட்ட காசும் இல்லை எதுவும் இல்லை, நீங்கள் ரொம்பவே சோகமாக ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்ருக்கீங்க. அங்கே ஒரு ஆள் வந்துட்டு, இங்கே பாருப்பா உனக்கு ஒரு இது தரேன், இந்த சேலஞ்சில் நீ ஜெயிச்சிட்டேன்னா உனக்கு வந்து $100,000 தரேன், இதை நீ விளாட்றியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு. ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம் என்ன, பரவாயில்லையே என்னடா அது சப்பகமாக இருக்கேடா, இதை விளாண்டி 1 லட்சரூபா கிடைக்குன்னா ரொம்பவே வேற லெவலான விஷயம் என்ன அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணும். ஸோ அப்போ தான் நீங்கள் அந்த கேமை விளாடமா ஆரம்பிக்கீங்க. ஸோ அது என்ன கேம் அப்படின்னா, வந்து ஒரு பேப்பர் ஃபோல்டை வச்சுட்டு ஒரு உணவு பேப்பர் ஃபோல்ட் தரையில் இருக்கும்போது அதை தட்டி நீங்கள் ஃப்ளிப் பண்ண வைக்கணும். ஸோ அந்த கேமை நீங்கள் ஒரு 4-5 தடவை பண்ணுறீங்க, அதில் தோற்று போயிடுறீங்க. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா வந்து 10,000 ரூபா நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதை நீங்களும் ஒத்துக்கிட்டு பரவாயில்ல நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறீங்க. அந்த மாதிரி கேமில் தோந்து தோத்துட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க அவர்கிட்ட, என்கிட்ட இந்த மாதிரிலாம் காசு இல்லைப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, அடி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி 4-5 தடவை அடி வாங்கி கடைசியாக ஒரு தடவை ஃபிட் பண்ணுறீங்க, உங்களுக்கு $100,000 கிடைக்கிது. ஸோ அப்போ தான் அவர் உங்களுக்கு இன்னொரு ஒரு ஆப்ஷனும் கொடுக்குறாரு. ஸோ நாங்கள் ஸ்குவிட் கேம் அப்படிங்கிற ஒரு கேம் நடத்துகிறோம், அதில் பார்த்தீங்கன்னா இதோட சிம்பிளான கேம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான காசு நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் அவர் அந்த ரேட்டை சொன்னோன்னே உங்களுக்கு எங்கேயும் இல்லாத இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா டக்கு நீங்கள் வந்துடுது. ஸோ நீங்களும் அதுக்கு ஒத்துக்கிறீங்க. ஸோ என்றைக்கு வரணும், எப்போ நாங்கள் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. அவருக்கு ஒரு கார்டு கொடுக்குறாரு, இந்த கார்டுக்கு வந்து இங்கே இருக்க நம்பருக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்கள், ஸோ அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியராக சொல்லுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாரு. ஸோ நீங்கள் அதை கால் பண்ண போகிறீங்க. ஸோ கால் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு இடத்துக்கு வர சொல்லிவிட்டு அவங்க உங்களை கடத்தி கூட்டு போகிற மாதிரியும் ஒரு ப்ரைவேட் எல்லாம்னு கூட்டு போயிடறாரு. ஸோ இங்கே தான் இனிமேல் நீங்கள் எப்படி சர்வை பண்ண போகிறீங்கிறதே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்விட் கேமோட அரேனாக்குள்ளே என்டர் ஆகிட்டீங்க. ஸோ இந்த இடத்துல தான் மெயின் ஈவெண்ட்ஸ் நிறையா நடக்க போகுது. ஸோ நீங்கள் எல்லாம் வந்து உங்களை மாதிரியே 456 பேர் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ சாரி, உங்களை சேர்த்து தான் 456 பேர். ஸோ எல்லோரும் உங்களை மாதிரியே இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அதே ஆள் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வச்சு இங்கே கூட்டம் வந்திருக்காருங்கிறதையும் உங்களுக்கு தெரியுது. ஸோ என்னடா அது கேம் இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அங்கே பிங்க் ட்ரெஸ்ஸை போட்ட 3 சோல்ஜர் உங்ககிட்ட வந்து எல்லா அனௌன்ஸ்மெண்ட்ஸும் மேக் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர சிம்பிள் தான், இந்த கேம்லலாம் தோக்குறவங்க பார்த்திங்கன்னா எலிமினேட் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாருக்குமே பயங்கர சிம்பிளாக தான் தெரியுது. ஸோ ஓகேடா, எலிமினேட் ஆகிறதுலாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சுட்டு நீங்களும் எல்லா கேம்ஸுக்கும் ஒத்துக்குவீங்க. அங்கே தான் உங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட்லையும் சைன் வாங்குறாங்க. அது என்னென்னா வந்து இந்த கேம் வந்து முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக விளையாடணும், அண்ட் அப்படி பாதையில் நீங்கள் போகணுன்னா அது உங்களை எலிமினேட் பண்ணிடும் அப்படிங்கிறதையும், அண்ட் நிறையா பேர் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இந்த கேம் ஸ்டாப் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து ரூல்ஸாக சொல்கிறாங்க. ஸோ அதையும் பார்த்து நீங்கள்லாம் சைன் போட்டு கரெக்டாக பண்ணிடுறீங்க. ஸோ அப்போ தான் அவங்களோட ஃபஸ்ட்டு கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுதான் எல்லாருக்குமே ஃபேவரட்டான ரெட் லைட் க்ரீன் லைட். ஸோ இந்த இடத்துக்கு வந்தோடனே முதல்ல முடிஞ்சிருக்கு. ஸோ அது எப்போல்லாம் க்ரீன் லைட் சொல்லுதோ அப்போல்லாம் நீங்கள் மூவ் பண்ணலாம், ரெட் லைட் சொல்லும் போது நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்னென்னா ஒரு லைன் கொடுத்து அந்த லைனை 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் வின்னர். ஸோ நீங்கள் தான் வின்னர் இல்லை, நீங்கள் வந்து இந்த கேம்லேருந்து எலிமினேட் ஆகாமல் அடுத்த கேமுக்கு போயிடலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ முதல்ல அது க்ரீன் லைன் சொல்லணும், முந்திரி கொட்டை மாதிரி 4 பேர் ஓடிடுறாங்க. ஸோ டக்குன்னு ரெட் லைட் சொல்லும்போது பேலன்ஸ் இல்லாமல் ஒருத்தர் நிற்கிறான். ஸோ அந்த டால் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அங்கேருந்து ஒரு கன் வந்து அவனை சுட்டுறது. ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியுது இது வந்து சாதா எலிமினேஷனில் வேர்ல்டு அவுட்டே எலிமினேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதை பார்த்து பேனிக்கான நிறைய பேர் ஓடும்போது பொட்டு நிறைய பேரை சுட்டுறது. ஸோ இங்கே தான் உங்களுக்கான ஒரு ஐடியாஸ் அண்ட் சர்வைவல் டிப்ஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டைமில் பேனிக் ஆகிறதோட பில்லியண்ட்டாக யோசிக்கிறது தான் இங்கே நேரம். ஸோ இந்த மாதிரி ரெட் லைட் க்ரீன் லைட் கேமில் பார்த்தீங்கன்னா உங்களோட பெருசாக இருக்கிறவங்கள ஒரு ஷீல்டாக யூஸ் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட்டான வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே முன்னாடி ஒழிஞ்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்லைட் மூமெண்ட்ஸை அந்த டால் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ செகண்ட் சர்வைவல் டிப் என்னென்னா அந்த டாலை பார்க்காம உங்கள் ஃபீட்டோட ஸ்டெபிலிட்டியில் தான் நீங்கள் மெயின்
மோஸ்டாகவே கான்சன்ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டாலுக்கு அதனால தான் இப்படி ஒரு டெரிஃபைங்காக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் டிஸ்ட்ராக்ட் ஆகி நீங்கள் உங்கள் காலில் உள்ள ஃபோக்கஸ் வைக்காமல் அந்த டாலோட பயத்துலேயே இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஸ்லிப் ஆகிறதுக்கான சான்சஸ் எக்கச்சக்கும். அதுக்கப்புறம் உங்களை சுட்டு மேலே அனுப்பிடுங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இப்படியே அண்ட் இன்னொரு விஷயம்னா வந்து முதல்ல அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களோட தம்பு எடுத்து ஒரு கண்ணை மூடிட்டு அதை பார்க்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்ணை மூடிட்டு அடுத்த கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த தம் மூவ் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ அதை வச்சே டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணால் கிட்டத்தட்ட அந்த யார்டு பார்த்தீங்கன்னா 120 meters வருது. கிட்டத்தட்ட இதோட லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கர் ஃபீல்டோட லென்த் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ ஃபைனலாக கடைசி ஃபியூ செகண்ட்ஸில் நீங்களும் அந்த லைனை சாகாமல் கிராஸ் பண்ணிடுறீங்க. ஸோ இதோட டெத் ரேட் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56% 456 பேர்லேருந்து 201 பேருக்கு இந்த கேமுக்கு அப்புறம் வந்துடுது. ஸோ இந்த கேம் பார்த்தோன்னே பயங்கரமாக லெவன் டெரிஃபை ஆகி நாங்கள் வீட்டுக்கு போகிறவங்களை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கதறாங்க. ஸோ அங்கே தான் உங்களுக்கு ஓட்டிங் டைமும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஓட்டிங் போயிட்டு இருக்கும்போது வேணாமா வேணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கும் போது நிறைய பேர் நோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு ஆள் 100-101 அப்படிங்கிற மாதிரி ஒரு நிற்கிது ஓட்டிங். ஸோ அங்கே தான் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு வேணாம் எனக்கு பணம்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து குயிக் பண்ணுறதும் உங்கள் இஷ்டம் தான். அப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறையா காஸ்ட் பிரச்சனைலாம் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த கேமை கண்டினியூ பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா சர்வைவல் டெக்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை. ஸோ அடுத்து செகண்ட் கேமு ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ செகண்ட் கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்கோனா கேண்டி சேலஞ்ச். ஸோ இந்த சேலஞ்சில் உங்களை எல்லாரையும் லைனாக நிற்க வச்சு நிறைய ஷேப்ஸ் முன்னாடி நிற்க வச்சுருக்காங்க. எந்த ஷேப்ஸை ஷூட் பண்ணுறீங்களோ அந்த ஷேப்பில் உள்ள டெல்கோனா கேண்டியை நீங்கள் கரெக்டாக வெட்டிட்டு போகிறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாமல் டக்குன் போய் ஷேப்பை சூஸ் பண்ணிடக்கூடாது. யாராவது பண்ணக்கப்புறம் இல்லை யாராவதுக்கு தெரிஞ்சிருந்து அப்படின்னா வந்து அவங்க கூட ஐடியா கேட்டு நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ அப்படியே உங்கள் ஷேப்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா 15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டெல்கோனா கேண்டியில் உள்ள ஷேப்பை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் கூட உடையாமல் வெட்டி எடுக்கணும். இந்த டெல்கோனா கேண்டி எதை வச்சு மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுகர் அண்ட் பேக்கிங் சோடானாலேயே அது எப்படி உடையும் அப்படிங்கிறனால நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாதான். ஸோ இதை வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நம்ம நீங்கள் தான் அந்த இங்கே ஹீரோவாக ப்ளே பண்ண போகிறீங்க. ஸோ நிறைய பேர் இங்கே சாகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு பயங்கரமாக வேகவும் ஆரம்பிச்சிருது. ஸோ வேர்த்தவனை தான் அந்த வேர்வெல்லாம் அந்த மேலே விளை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அது என்ன அப்படின்னா வந்து இந்த வேர்வெல்லாம் பட்டு அந்த கேண்டி பார்த்தீங்கன்னா தின்னாது, உங்களால் இந்த ஷேப்பை ஈஸியாக எடுத்துட முடியும். ஸோ அங்கே தான் நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணுறோம். அதில் பண்ண ஹீரோ மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பை ஃபுல்லாக நக்கி நக்கினே அதை வந்து ஈஸியாக எடுத்துடலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ அப்படி எடுத்தீங்கன்னா இந்த இதை உடையாமே நீங்கள் அடுத்த சேலஞ்சுக்கு போயிடலாம். ஸோ மூணாவது சேலஞ்ச், அதாவது மூணாவது விஷயம் என்னென்னா வந்து நைட் டைம் வயலன்ஸ். என்னடா அது நைட் டைம் வயலன்ஸ், ஒரு கேள்விப்படாத கேமாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா வந்து இது கேம் கிடையாது, மக்களுக்குள்ளேயே சண்டை போடுறது. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு வந்து வின் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற ஆட்களோடய நீங்கள் வந்து பயங்கர சேஃப்டியாக தான் இருக்கணுங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ மற்றாலும் நம்புகிறேன், என்னை ரொம்ப நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்கவுங்க உயிர் தான் அவங்களுக்கு முக்கியம். ஸோ உங்களை எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் தள்ளி விட்டு கொல்ல பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் பேர் இன்ட்ரெஸ்டடாக அப்படின்னுன்னா நீங்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கூட இந்த நைட் டைம் வேலன்ஸ்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நைட் டைம் வேலன்ஸில் 25% ஆஃப் த பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறையா புல்லீஸ்லாம் உங்களை அடிக்க வந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா டீமும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து அடிக்கலாம். பட் நீங்கள் டீமாக இருந்தாலுமே ஒரு 90 degrees ஆங்கிளில் போய்ட்டு ஒரு கார்னர் ஆஃப் தி ரூமில் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்னு சொல்கிறாங்க. பிகாஸ் சென்டர் ஆஃப் தி ரூமில் இருந்தீங்கன்னா 360 degreesலேருந்து உங்களுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் எக்கச்சக்கும். ஸோ கார்னருக்கு போயிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃப்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி ஒரு தனியாக இருந்தீங்கன்னா பெட்டுக்கெட்டில் போய் உடஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஸோ மூணாவது கேமான டக் ஆஃப் வார்க்கும் உங்களை கூப்பிட்றாங்க, நீங்களும் அந்த இடத்துக்கு போயிடுறீங்க. ஸோ இங்கேயும் நிறையா சர்வைவல் ஆக்ஷன் நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ 50% இதோட டெத் ரேட்டு. ரெண்டு டீமாக அந்த ஒரு இங்கே இருக்கிற ஆட்கள்லேயே 4 டீமாக பிரித்து நிற்க வச்சுருக்காங்க. ரெண்டு டீமாக ஃபைட் பண்ண போது, அதாவது டக் ஆஃப் வார் விளையாட போது. ஸோ ஒரு பயங்கரமாக 120 meters ஹைட்டாக இருக்கிற ஒரு பிரிட்ஜில் உங்களை நிற்க வச்சிடறாங்க. ரெண்டு சைடும் ஒரு ரெண்டு டீம் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ எந்த டீமு அது கீழே விழுதோ அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க, அந்த ஆப்போசிட் டீம் ஜெயிச்சிடும். ஸோ இதை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வந்து கிராஸ் கிராஸாக நிற்க வச்சுருப்பாங்க இந்த டீம் இந்த சீரியஸ்லேயே. ஸோ அந்த ஐடியாவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் டீம்லேயே இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயரை கடைசியில் நிற்க வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேமில் நீங்கள் எல்லாமே லீகலாக தான் விளையாடணும்லாம் கிடையாது, இங்கே ரூல்ஸே கிடையாது. உங்கள் லைஃப் தான் இங்கே முக்கியம் அப்படிங்கும்போது நீங்கள் ரெண்டு டக் ஆஃப் ஃபார் ரூல்ஸை பிரேக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நம்பர் 1 என்னென்னா லாக்கிங் அப்படிங்கிறது தான். அதாவது உங்கள் கையை உங்கள் தொடை மேலே சப்போர்ட் வச்சு இழுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து
கடைசியாக இருக்க பிளேயர் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு, அதாவது அவங்களோட ஷோல்டர் கிட்ட அந்த கயிறை சுற்றிட்டாங்கன்னா அவங்க கை பிடிக்காமே அவங்க பாடி ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்தே அந்த கயிறு அழுக்கலாம், அவங்களால ஈஸியாக ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக ஆப்போசிட் டீமாக உள்ள தள்ளிட்டீங்க, நீங்களும் இந்த ரவுண்டில் க்ராஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போயே அவங்களுக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகிட்டு இருக்கும், ஏன்னா ரெண்டு டீம் தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஸோ அடுத்து நாலாவது கேமுக்குள்ளே என்ட்ராறீங்க, அதுதான் இங்கே முக்கியமாக அண்ட் ஒரு எமோஷ்னல் கேமான மார்பிள்ஸ். ஸோ ரெண்டு ரெண்டு பேராக அவங்கள வந்து பிரிக்க சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் நினச்சிட்றீங்க, ஸோ வேறு லெவலு, நம்மலாம் சேர்ந்து அடிக்க போகிறோமா, சேர்ந்ததாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஃபேவரட் பார்ட்னரோட பேர் ஆகிக்கிறீங்க. பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே க்ரியேட் ஆகுது. நீங்கள் என்ன, அவங்க என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா வந்து கேம்லாம் உங்கள் சாய்ஸ், பட் உங்களுக்கும் அவங்களோட பார்ட்னருக்கும் இன்னும் கொஞ்சம் மார்பிள்ஸ் கொடுத்துருவோம். ஸோ அந்த மார்பிள்ஸ், அதாவது உங்கள் பார்ட்னரோட மார்பிள்ஸை நீங்கள் ஃபுல்லாக எடுத்துட்டீங்கன்னா உங்கள் பார்ட்னர் கொல்லப்படுவார், நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கர எமோஷனல் பீப்புள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி யாருக்கூடையும் எமோஷனலாக இந்த கேமில் அட்டாச் ஆகக்கூடாது. பிகாஸ் இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணுறது பற்றி கிடையாது, காசு அண்ட் உங்கள் உயிரை பற்றின சம்மந்தம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோவா அட்டாச் ஆகாமல் நீங்கள் தள்ளியிருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து சீட் பண்ணுறதே ஒரு பெஸ்ட் வே அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. லைக் சொல்லப்போனால் கியான் அந்த தாத்தா ஏமாத்தவர் பார்த்தீங்களா, அந்த ட்ரிக்கை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சங்வு அண்ட் அலியோட ட்ரிக்கை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிகாஸ் அலி பாவம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம பாவமாக இறந்து போயிடுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாவம் பரிதாபம் பார்க்காம தான் இந்த கேமை ஆடி ஆகணும். ஸோ இந்த கேமே முடிச்சிடுறீங்க, அடுத்த கேமுக்கு போகிறீங்க. ஸோ அதுதான் கிளாஸ் பிரிட்ஜ். ஸோ கிளாஸ் பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு டெட்லியான ஒரு கேம் தான், பிகாஸ் எந்த டெம்பர்ட் கிளாஸ் எது நார்மல் கிளாஸுங்கிற கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப். ஸோ இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா முந்திரி கட்டமே நான் ஃபஸ்ட்டு போயிட்டானா எல்லாரும் தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆக்டர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் டைம் லிமிட்டும் இங்கே இருக்குது. ஸோ அந்த டைம் லிமிட்டை தாண்டிட்டிங்கன்னா ஃபுல் கிளாஸும் பயங்கரமாக டப்படப்படும் பிளாஸ்ட் ஆகிரும். நீங்கள் கடைசியாக இருந்தாலும் இதில் ஒரு சில ரிஸ்க்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறனா ரொம்ப லேட் ஆகணும்னா பட்டுன்னு தள்ளி விட்டு நீங்கள் முன்னாடி போயிருங்க. ஸோ இதை எப்படி சர்வை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வச்சு அதை கண்டுபிடிப்பார், டெம்பர்ட் கிளாஸ் எது நார்மல் கிளாஸ் எது அப்படிங்கிறது. நார்மல் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் வெயிட்டை தாங்காத ஒரு கிளாஸு, டெம்பர்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஹியூமன் வெயிட்டை தாங்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மல் கிளாஸில் காலை வச்சிட்டிங்கன்னா பட்டுன்னு உடஞ்சி விழுந்துடுவீங்க, பட் டெம்பர்ட் கிளாஸில் நீங்கள் தரமாக நிற்கலாம். ஸோ இதை சர்வை பண்ணுறதுக்கு அவர் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஃப்ரண்ட் பேன் பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிடுவார். லைட் ஆஃப் பண்ணிட்டு அவங்களால் ரிஃப்ளெக்ஷன்ஸை கண்டுபிடிக்க முடியாது. பட் இங்கே தான் ஒரு ஐடியாவாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் முட்டியை பார்த்தீங்கன்னா லேஸாக கேர்ஃபுல்லாக இன்னொருத்தரோட ஹெல்ப்போட நீங்கள் அந்த கிளாஸில் வச்சு உடச்சி பார்க்கணும். ஸோ அப்படியே அந்த கிளாஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னா வந்து ஆப்போசிட் கிளாஸ்க்கு போயிடணும். இது யாரையும் உயிரையும் கொள்ற மாதிரியும் கிடையாது, உங்களுக்கும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு வந்து யாராவது கொன்னா கூட பரவாயில்ல அப்படின்னா டக்குன்னு தள்ளி விட்டு அடுத்ததுக்கு போயிருங்க. ஸோ இதையும் சர்வை பண்ணிட்டீங்க, பட் அந்த பிளாஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தள்ளி வந்துருங்க, பிகாஸ் பிளாஸ்ட்டில் பட்டு உங்கள் கிளாஸ் பீசஸ்லாம் தெரிச்சது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ கடைசி கேம் ஆனால் ஸ்குவிட் கேமுக்கு நம்ம வந்துட்டோம். இதனால் ஸ்குவிட் கேம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு. ஸோ நம்ம வந்து அதை சொல்கிறேன், என்னென்னா ஸ்குவிட் கேமில் வந்து ஒரு போர்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதில் உள்ள கார்னர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அஃபென்ஸ் இருக்கிறவர், அதாவது ரெண்டு டீம் மாதிரி ரெண்டு ஆட்கள் இருப்பாங்க. ஸோ யாராவது ஒருத்தர் வந்து ஆப்போசிட்டோட அந்த சர்க்கிளில் போயிட்டு அவரோட டேப் ஃபீட்டை டேப் பண்ணிட்டார் அப்படின்னா வந்து அவர் வேணும் இன்னொருத்தர் சாகடிக்கப்படுவாங்க. இதுவும் ஒரு சில்ட்ரன் கேம் தான். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது டாஸ் போடுறாங்க. ஸோ டாஸ் ஜெயிச்சிக்கப்புறம் ஹீரோ வந்து அஃபென்ஸ் எடுத்துறாரு. பட் நீங்கள் டிஃபென்ஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, பிகாஸ் ஸ்குவிட் கேமில் ரெண்டு பேருக்கும் கத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அஃபென்ஸ் கண்டிப்பாக உள்ள வரும்போது சக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அந்த கேமை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பட் அங்கே பயங்கரமாக இது பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம் மாதிரி இல்லாமல் ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக மாறிடுது. ஸோ அப்படி இப்படின்னு அடித்து ஹீரோ, அதாவது நீங்கள் போய்ட்டு அதை டேப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த சர்வைவல் ஜேர்னியை முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு தான் அந்த 45.6 பில்லியன் ஒன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்பா ஒரு வழியாக முடிச்சாச்சுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து உக்காந்துட்டிங்கன்னா நீங்கள் இவ்வளோ காசை வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். அண்ட் இந்த சர்வைவல் டிக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பை, லிஸ்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோ.